ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள் ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்தோன்னா ஆறுநூற்றம்பதுக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரரூபா இனிஷியலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி டிபோட் மெட்டீரியல் சூப்பர் அண்ட் கேட்டகிரி ஸோ கெமிக்கல் அண்ட் மெட்டிரியாலஜி அசிஸ்டன்ட் கேட்டகிரி கெமிக்கல் சூப்பர்வைசர் லெவல் அதுக்கப்புறம் மெட்டீரியலஜியல் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஜூலைலேருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அன்னைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேல இருக்கிற அந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டீரியல் சூப்பரைஸர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கோராக்பூர் ஒன்லையும் கொடுத்துருக்காங்க கோராக்பூரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் மெட்டீரியல் மெட்டிரியல் சூப்பரெண்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல் அஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி வந்து பாருங்க அப்டேட் பண்ணிருக்காங்க இதில் ஆர்ஆர்பி சென்னை நம்ம இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கு மொத்தமாக வேகன்சி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினெட்டுலருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இந்த மூணு வருஷம் எதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெலாம் வந்து வரல ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒன் டைம்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டைம் மட்டும் தான் வந்து இந்த இயர் மட்டும் தான் வந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கும் இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம்லாம் வந்து பார்த்திங்கனா முப்பத்தி மூணு தான் வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜில் இருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது இந்த முப்பத்தி ஆறு வயசு இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவங்களாம் வந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஸோ மூணு வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் க்ரூசியல் டேட்னு சொல்லி எயிட் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது க்ரூசியல் டேட் ஃபார் கிளைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிஇடபிள்யூஎஸ்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி வந்து நீங்க ஓபிசினா வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அது வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கறத வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பத்தில ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து உங்களுக்கு என்ன டேட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ அதாவது டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் 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 செலக்ட் ஆகிட்டிங்க அப்படிங்கும்போது வெரிஃபிகேஷன் டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஓபி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெரிஃபிகேஷனே வந்து கேன்சல் ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் இப்பயே வந்து நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போயே ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செலாம் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் இந்த இயருக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பாருங்க நாட் ஆஃப்டர்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் கேண்டிடேட்ஸு அதுக்கப்புறம் எஸ்சி சிஹ்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினாலுக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பிறந்தரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த ஏஜ் இல்லாமல் பாருங்க உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் நான் சொன்ன பற்றியில் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு பி டபிள் டி உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ரயில்வேயோடய ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி மேன் ஃபீமேல் கேட்டகரி ட்ரான்ஸ்ஜென்டர் இவங்க எல்லாத்துக்குமே ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பற்றியில் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அதில் வந்து நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா சிபிடி எக்ஸாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு அந்த நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலையே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் ஒரு சிபிடி இருக்கும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கப்போது நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் இன்ஜினியரிஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பேட்டர்னில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கான சிலபஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் மேப்பிங் டேபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் டிப்ளமோ பேச்சில் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரியில் முடிச்சு உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் தான் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்னா மெக்கானிக்கல் போஸ்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆட்டோமொபைல் இருக்கும் மேங்கிங் இன்ஜினியரிங் மெலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெஷினிங் இந்த மாதிரி டூல் அண்ட் மெஷின் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் எல்டிகல்னால் எலக்ட்ரிக்கல் மட்டும் இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி இன்சூரேஷன் அண்ட் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவங்களுமே வந்து பாருங்கள் ஸோ அது ரிலவெண்டனா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம சென்னையில் வந்து பாருங்கள் சென்னை ஆர்ஆர்பி தான் ஸோ ஆர்ஆர்பி சென்னைன்றக்கு பற்றியெல்லாம் இங்கே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ வேறு இடத்துக்கு வந்து நீங்கள் ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஒரே ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர்லேருந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இருக்குது ஸோ சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்கெலாம் வந்து பாருங்க சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் வந்து பாருங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் தேர்ட்டி ஃபோர் பேஜ்லேருந்து உங்களுக்கான சிலபஸுமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர் மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே வந்து நீங்கள் மெட்டீரியல் ஜெல் சூப்பரைசருக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி இல்லைனா அது கேக்கணுன்னுடைய நீங்கள் மெட்டீரியல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்க எலக்டிக்கில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் ஸோ டிசைன் டிஆர்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வரும் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து பாருங்க மெக்கானிக்கலோ இல்லைன்னா எலக்ட்ரிகலோ எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா அதுக்கான எனி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ எலக்ட்ரிகலோ எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூனியர் இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகிரியில் வந்து டிசைன் இருக்கு வேப் அண்ட் பிரிட்ஜ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க இல்லைன்னா பிஎஸ்சியில் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் ஒர்க்ஸ் கேட்டகரி ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச் அதுக்கப்புறம் டிசைன் சிவில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரமெடேன் அண்ட் கண்ட்ரோல் அதுக்கு காம்பினேஷனான ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிப்ளோமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி நீங்கள் பிடெக் முடிச்சவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்க டிகிரி முடிச்சவங்களுமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க போஸ்ட் வைஸ் உங்களுக்கான வேகன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஒரு ஒரு இதுக்கும் டிபார்ட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கான ரீஜன் வைஸாக உங்களுக்கான ஸோ வேகன்சி வந்து இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னையில் வந்து பாருங்க உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி வேகன்சி வந்து பாருங்க ஒரு ஒரு இதுக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்க சிவில் டிபார்ட்மெண்ட் ட்ராக் மிஷினு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கான வேகன்சி வந்து பாருங்க அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து வரும் இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பாருங்க அதாவது நீங்கள் சென்னை ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் ஆறுநூத்தி ஐம்பத்தி வேகன்சி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆறுநூத்தி ஐம்பத்திரெண்டு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு ரீஜன் எல்லாமே வந்து உங்களுக்கு சதன் ரீஜன் எல்லாமே வந்து கவர் ஆகும் ஸோ மொத்தமாக ஆறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பத்திலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தோர் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ரீஜன் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்